அர்ஜுன் பிரதர், நீங்கள் நடிக்க ஆரம்பிங்க ஒரு ஆர்ஜேவாக இருந்து அதுக்கப்புறமா ஒரு சின்ன ரோலில் நல்லா ஃப்ளரிஷ் ஆகி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் வந்ததுக்கப்புறம் மிரட்டலான ஒரு வில்லனாக மிரட்டிக்கிட்டு இருக்கும்போது ஆப்வியஸாக உங்களுக்கான நோக்கம்ன்றது ஹீரோவாக தான் இருந்திருக்கும். ஹீரோ ஆகணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கும், ஒரு ஸ்டோரியை தாங்கி போகணுன்ற ஆசை இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு அநீதி என்ன மாதிரியான ஒரு 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 ரோல் கொடுத்துருக்கு, இதை வச்சு நீங்கள் அடுத்தடுத்து எப்படி மேலே போகலாம் அப்படின்னு நினச்சிருக்கீங்க? எப்படி மேலே போகலான்னு நம்ம விஷயம் சத்தியமாக யோசிச்சு பார்க்கல. பட் நான் என்ன பார்த்தேன்னா எனக்கு ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. ஏன்னா சினிமாவில் வர்றதுக்கு முன்னாடி சாரோட படங்கள் பார்த்துருக்கேன், இப்போ நான் ஒர்க் பண்ண டிரெக்டர் எல்லாரோட படம் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க ஒரு படத்துக்கு கூடும்போது அது நான் ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை தான் பார்க்குறேன். அண்ட் பட் நீங்கள் சொன்ன மாதிரி அப்படி எதுவும் பிளான் பண்ணல, பட் கரெக்டான டிரெக்டர்ஸோடு ஒர்க் பண்ணி அவங்க கையை ஹோல்ட் பண்ணி ஐ வாண்ட் டு டேக் மை ஜேர்னி ஃபார்வர்ட். அப்படி தான் நான் பார்க்க. பட் லைக் ஐ செட், வெயில் அண்ட் அங்காடி திரு பார்த்ததுக்கப்புறம் இவரோட ஒர்க் பண்ணணும்னு இருந்தது. பட் இவ்வளோ சீக்கிரம் ஒரு நேஷனல் அவார்ட் வின்னிங் டிரெக்டரோட ஒர்க் பண்ணணும்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. அண்ட் ஸோ யா, தேங்க்யூ. அதுதான், தட் இஸ் த வே ஃபார்வர்ட். சார், நீங்கள் பேசுகிற ஒரு ஒரு படமும் வந்து யாரோ ஒருத்தவங்களோட வழியை சொல்லணும். நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க இந்த வேற்றுமை, நீங்கள் ஒரு பெரிய கம்யூனிட்டியோட பெயின் தான் இது வரைக்கும் பேசுனீங்க. ஒரு ஒரு தனி மனித பிரச்சனையை பேசாமல் அங்காடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புள் ஹூ ஒர்க் இன் டி நகர், அதே போல் வந்து ஜெயில் எடுத்தால் புலம்பெயரப்பட்ட ஒரு பெரிய மக்களோட வழி பேசியிருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இந்த படம் இருக்குமா, இல்லை வந்து ஒரு ஒரு ஆங்கிரி மேன் அந்த மாதிரி ஒரு ஹீரோக்கானதாக இருக்கும்? இல்லை, இந்த ஃபஸ்ட் டைமான ஒரு கேரக்டருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ திருங்குற கேரக்டரோட ஆங்கிரி யங் மேன் தான் அது வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு ராபர்ட் டெனிரோ ஆங்கிரி யங் மேனாக வந்து நின்னப்போ நம்மளுக்கு எப்படி இருந்துச்சோ. ஸோ நீங்கள் சத்யாவில் வந்து ராமகௌர்மாவோட சத்யாவில் வந்து நிற்கிறப்ப அந்த ஆங்கிரி யங் மேனுடைய ட்ராவல் அவன் எவ்வளோ பண்ணுறான்னு பார்க்குறீங்களோ அது மாதிரி ஒன்றா இது இருக்கும். ஸோ அப்போ ஒரு ஹீரோய்க்கான ஹீரோவுக்கு மாஸ் இருக்க ஒரு சப்ஜெக்ட். எஸ் எஸ், ஓகே, கண்டிப்பாக. அது வந்து அவர் குரல் அந்த சுச்சுவேஷன் எல்லாம் கலந்து கொடுத்துருக்கு. அர்ஜுன் தாஸ் சசிகளுக்கு கிடைத்திருக்கும் அரிய தகவலாக இது இருக்கும். ஸோ அர்ஜுன் தாஸ் ஹீரோய்க்காக பார்க்கறதுக்கு வைப்போம். அதுவும் வந்து வசந்த பாலன் சார் ஹீரோய்க்காக ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் அதில் ப்ரொடியூசரானது இல்லை ஹீரோயிக்கு அப்படின்னு நான் என்ன சொல்கிறதுன்னா அந்த சுச்சுவேஷன் அப்படி ஒன்று நீடு கேட்குது. ஒருத்தர் வந்து ஷேடு மாற வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது, அது அர்ஜுன் வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கார். அது ஹீரோயிக்காக ஆயிருக்கே தவிர இப்போ ஹீரோயிக்குன்னு படம் பண்ணுறது வேறு, இந்த மொமெண்ட் அப்படி கிரியேட் ஆகிருக்கு. ஓகே, ஒரு ஒரு படம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் வந்து உங்களுக்கு வந்து இந்த படம் இப்படி பண்ணிட்டோம், ஓகே இதுலேருந்து நம்ம இதெல்லாம் கற்றுக்கிட்டோம், இதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு நம்ம இப்படி ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயம்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டுருக்கீங்க. இந்த படத்தை முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஓகே இதுக்கப்புறம் நம்ம ரூட் இதுவாக இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நம்ம இதுவாக இருப்போம் அப்படின்ற ஏதாவது கேல்குலேஷன்லாம் தெரியும். ஆடியன்ஸ் போய் படத்தை பார்க்கணும் அண்ட் அவங்களோட ஃபீட்பேக் லைக் ஐ செட் என்ன சொல்கிறாங்களோ அது நான் பர்சனலாக ஒரு ஆக்டராக எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் தான் பார்க்குறேன் தவிர வேறு லைக் ஐ செட் ஒரு லேர்னிங் மாதிரி தான் எனக்கு. ஸோ அந்த ஜேர்னி வந்து துஷார், நீங்கள் வந்து ஒரு ஒரு படமும் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். சாரோட படம் வரும்போதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, சும்மா ஒரு ரீகால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயில் வரும்போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஆஹா, என் வயசு தெரிஞ்சிட போது வெயிலோடு விளையாண்டி அந்த பாட்டுலாம் வரும்போது ஊர்ல தெரிஞ்சுட்டு பரவாயில்ல ஸ்கூல் அங்காடி திரு வரும்போதுலாம் அநீதியா ஒரு கேள்வி கேட்கலாம். சாரோட ஆல்பம் படத்துல ஒரு பாட்டு செம்ம ஹிட், அது என்ன இன்னைக்குமே அந்த பாட்டு வந்து இது அநீதியான கேள்வியா? இல்ல இது இதுக்கு இது அப்படின்னு நீங்க வந்துடக்கூடாது, அதனால சரி ஒரு ஒரு அதில் கொஞ்சம் அழுதி இருக்கட்டுமே அப்படின்னு கேட்டேன். எஸ் நைஸ். நீங்கள் வந்து ஒரு டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணுறீங்க, அந்த டைரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டர் சங்கரோட ஸ்கூல்லேருந்து வந்த ஒரு டைரக்டர், ஒரு நேஷனல் அவார்டினிங் டைரக்டர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு பெரிய ஸ்கூல் ஆஃப் டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது என்னென்னா இருந்துச்சு லேர்னிங்காக உங்களுக்கு வந்து? ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு லீடாக வந்து படம் பண்ணிட்டீங்க, அந்த காரம்லாம் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஒரு ஒரு பெரிய டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது இது இதெல்லாம் நமக்கான லேர்னிங்காக இருக்குன்னு ஒரு சில விஷயம் இருக்குல்ல, என்ன இருந்துச்சு? இல்லை, ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டேலேருந்து சாரோட ரொம்ப நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. எல்லா சீனை எப்படி அப்ரோச் பண்ணணும்,
அது என்ன எதிர்பார்க்காருன்னு சொல்லி. ஸோ ஐ திங்க் அந்த ஒரு லேர்னிங் அவரோட ட்ராவல் பண்ண இந்த என்டையர் ஷூட் டைமில் ட்ராவல் பண்ணும்போது அவர்லேருந்து நிறைய யூனோ கேரக்டர் பற்றி அவர் அவர் எப்படி அவருக்கு ஒரு விஷன் இருக்கும்ல, அது நம்ம எப்படி அது லைக் ஐ சே கையை பிடிச்சி நான் அவர் சொன்னது மட்டும்தான் ஃபாலோ பண்ண தவிர வேற எதுவும் பண்ணேன். எவ்ரி மூவி இஸ் சேம், நான் எல்லா படத்துக்கும் அதுதான் டைரக்டர்கிட்ட சரண்டர் ஆகி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோன்னா ஐம் ஓகே. பட் அதான் நான் காலையிலையும் சொல்லியிருந்தேன், இவர் மானிட்டர் பின்னாடி உட்காந்துருப்பார், இவரோட ரியாக்ஷன்லாம் எனக்கு தெரிஞ்சிடும் இது ஓகேயா இல்லை ஒன்ஸ் மோர் அவர் கேட்கறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. ஸோ ஹாப்பி சார். டைரக்டராக இது வரைக்கும் இருந்ததுக்கும் ப்ரொடியூசர்க்கும் டைரக்டராக இருக்கிறதுக்கும் என்ன சார் ஃபீல் பண்ணுறீங்க இந்த படத்தில்? நான் ஐ திங்க் வந்து நான் பிளஸ்டுன்னு நினைக்கிறேன். ஐ ஹாவ் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருந்தாங்க. நான் ப்ரொடியூசராக எந்த மொமெண்ட்டுமே ஃபீல் பண்ணல. இந்த படம் வந்து 70 days ஷூட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ ஜாலியாக இருந்தேன், நான் கணக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, என் ஃப்ரெண்டு எல்லாத்தையும் பார்த்துப்பான். ஸோ ஃப்ரீடமாக இருந்துச்சு, எனக்கு யாரும் கேள்வி கேட்க ஆள் இல்லை, நான் சாடி இஷ்டத்துக்கு எடுக்க வேண்டியிருந்துச்சு, 2 நாள் எடுத்துகிட்டு ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இன்றைக்கி வரைக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக நான் ஃபீல் பண்ணுறேன். நான் என்ன நினைக்கிறேனோ அதை செய்யலாம். திடீர்னு வந்து ஒரு சாங் பாடிட்டு நான் சித் ஸ்ரீராம் வச்சு எடுக்கலாம் அப்படின்னா ஓகே சித் ஸ்ரீராம் போகலாம், அவ்வளோ காஸ்ட்லியான சிங்கர். ஸோ இப்படி ஒரு பெரிய ஃப்ரீடம் கிடச்சிச்சு. அப்புறம் எல்லா டைரக்டரும் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கணுங்கிறது தான் அவங்களுடைய பெரிய கனவாக இருக்கும். ஸோ ஐ திங்க் இது வந்து என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா எனக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிச்சு. ஓகே. நீங்கள் இந்த ப்ரொடியூசராக இருக்கும் போது இப்போ வந்து எதுக்கு 70 ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு அப்படின்னு அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரலையா சார் உங்களுக்கு? நீங்கள் வந்து இல்லை சீரியஸாக நான் டைரக்டராக தான் இருந்தேன். எந்த இடத்துலையும் வந்து எவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு அவங்களும் கேள்வி கேட்டதில்லை. அப்படி கிராஸ் பண்ணுற இடத்துல இல்லை, ஏன்னா வரதராஜன் சொல்லி அவர் தான் ஃபுல் ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிட்டாரு, அவனுக்கு கதை தெரியும் ஸ்கிரிப்ட் தெரியும், தேவை எக்ஸ்ட்ரா வச்சுக்கோ இதுக்கு யாராவது ஆர்டிஸ்ட் போடுவோம் அப்படின்னு எக்ஸ்ட்ரா புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தான் என்ன. இந்த படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் ஒரு வீட்டில் ஷூட் பண்ணியிருக்கோம். அந்த வீடு வந்து ஒரு பெரிய கல்யாண மண்டபமாக யூஸ் பண்ணுற வீடு. ஓகே. ஸோ 2 நாள் கிடைக்கும், 3 நாள் கல்யாண மண்டபத்துக்கு ஃபிக்ஸ் ஆயிருக்கும். நம்ம என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டி செட் பண்ணுறோமோ எடுத்துகிட்டு திரும்பி வடபழனிக்கு வரணும், மறுபடியும் திருப்பி செட் பண்ணணும். அந்த வீட்டுக்கு என்ட்ரன்ஸில் ஒரு செட்டு போட்டிருந்தோம், அந்த செட்டை 2 நாளைக்கு ஒரு கலைக்கணும் திருப்பி போடணும், கலைக்கணும் திருப்பி போடணும். ஸோ அப்படி ஒரு காம்ப்ளிகேட்டடான சுச்சுவேஷனில் நான் வந்து நான் ப்ரொடியூசர்ட்ட தான் விட்டேன், நீ பார்த்துக்கூடா இல்லைனா நான் வேறு வீட்டில் ஷூட் பண்ணுறேன், இல்லை நீ இந்த வீட்டில் ஷூட் பண்ண. 20 நாள் ஒரு போர்ஷன் இருக்குது, ஒரு 20 சீன் வருது அப்படின்னா கண்டிப்பாக நீ வந்து ஸ்பெண்ட் பண்ண, அது கரெக்டு தான். இந்த ஸ்பேஸ் எனக்கு ரொம்ப வெரி சர்ப்ரைஸ், எனக்கு எந்த ப்ரெஷருமே இல்லை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஓகே. ஸோ ஐம் கூலாக பண்ணேன் நான். ஓகே. நீங்கள் துஷாரா ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து தமிழ் சினிமாவில் கவனிக்கப்படக்கூடிய முக்கியமான இயக்குநர்களாக தான் இருந்திருக்காங்க. பெரும்பாலும் கமர்ஷியலாக ஃபுல் கமர்ஷியலாக சாங் அப்படி எடுத்து கமர்ஷியலி சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர் மாதிரி இல்லாமல் ஒரு படம் எடுத்தாங்கன்னா அந்த படம் வந்து சொசைட்டியில் ஏதோ ஒரு தாக்கத்துக்காக பேசப்படக்கூடிய படமாக தான் இருந்துச்சு. ரஞ்சி சார் ஆகட்டும், இப்போ கழுவத்தி முருகன் ஆகட்டும், வசந்த பரம்சாண்டாக அப்படிப்பட்ட விஷயம் உங்களுக்கு தன்னால அமைதா இல்லை வந்து நீங்க அந்த மாதிரி வந்தால் தான் சூஸ் பண்ணுவோம் வெயிட் பண்றீங்களா? இல்லை எனக்கு தெரிஞ்சு இவங்களோட கேரக்டர்ஸ்ல என்னை வச்சு பார்க்குறாங்க, அதனால தான் எனக்கு அது அமைது அப்படின்னு தோணுது. ஸோ எழுந்தபோது தெரியும் இல்லை அவங்களுக்கு ப்ராப்ளி ரஞ்சித் சார் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி அது மாரியம்மானால தான் என் லைஃபே வந்து மாரியம்மாக்கு முன் மாரியம்மாக்கு பின் அப்படிதான். ஸோ அப்படி அமைறதுல ஐ திங்க் இவங்க ஒரு கேரக்டர் எழுதிட்டு அதுக்கு லைஃப் கொடுக்குற ஒரு சின்ன பார்ட் தான் நான் பண்ணுறேன். ஓகே.